ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கி நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி வீடியோ கண்டென்ட்டில் போகலாம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, இன்னொரு யூடியூபரை பற்றி தான் பேச போகிறோம். யார் அவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம செரி விலாக்ஸ். யார் இவர், இந்த செரி விலாக்ஸ் யார் அப்படின்றது க்வெஸ்சன் நிறையா பேருக்கு இருக்கும். இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ விலாகர். ஸோ அவர் ரைட்ஸ் போய் அந்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவார். ஸோ இதுதான் அவரை பற்றி லைட்டாக பேசிக்கான ஒரு விஷயம். இதை தாண்டி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் அவரோட சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம ஏன் அவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்ற கண்டென்ட் இருக்குல்ல, ஸோ அது எதுக்கு அப்படின்ற வீடியோ, இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இல்லை நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது இன்னும், தட் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ரீசெட் மோட்டர் சைக்கிளில் 100+ கண்ட்ரிஸ் வேர்ல்ட் ரைட் பண்ணிகிட்டு இருக்கோன்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏறாத மீடியா சேனல்ஸ் இல்லை, கேட்காத மீடியா சேனல்ஸ் இல்லை, ஆனால் வந்து அந்த ஒரு சப்போர்ட்டே கிடைக்கல. முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, மீடியாக்காரங்க யாருமே இந்த விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணவே இல்லை. எந்த விஷயத்துக்கு? இவர் நம்ம தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வண்டியை, இந்தியன் வெஹிக்கிள், அதுவும் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வண்டியை வேர்ல்டு ஃபுல்லாக கூப்பிட்டு போய் வேர்ல்டில் அந்த ஊரில் அங்கே ட்ராவல் பண்ணுறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம், கரெக்டுங்களா? நம்ம ஊரில் நம்ம இங்கேருந்து அங்கே போய் அங்கே ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு அங்கே ட்ராவல் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலி. ஓகே, அது வெளிநாடு போகிறவங்க ஆன்சைட் போனவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் இங்கேருந்து நம்ம ஊர் வண்டியை அந்த ஊருக்கு கொண்டு போய் அங்கே ட்ராவல் பண்ணுறாருனா அது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் அந்த விஷயத்தை யாரும் ரெகனைஸ் பண்ணலன்றது தான் லைட்டாக சின்ன வருத்தம். அது அவருக்கே இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெல்ப் உங்ககிட்ட நான் கேட்குறேன். இது எனக்கு ரெண்டு ஹெல்ப் தான் சீக்வன்ஸ் எனக்கு உங்ககிட்டருந்து வேணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கோ ஒரு 20 செகண்டுக்கோ வந்து இந்த வேர்ல்டு ரைடை பற்றியோ இல்லைனா வந்து எனக்கு விஷ் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒன்று போட்டு இந்த ஒரு ஹேஷ்டாக்ஸை யூஸ் பண்ணி என்னை டேக் பண்ணி ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ன்றதை அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் சுற்றி இருக்கவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன ஷார்ட்ஸை வந்து மறக்காமல் போடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து இந்த ஒரு ஷார்ட்ஸை வந்து மறக்காமல் போடுங்க. ஷார்ட்ஸ்ன்னு ஓப்பன் பண்ணாலே வந்து நம்ம வேர்ல்டு ரைடை பற்றி தான் வரணும், அது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். ஸோ வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க் யூ. ஓகே. ஸோ இவரை பற்றி உங்களுக்கே இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இவரை பற்றி உங்களுக்கே ஓரளவுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ இவர்கிட்ட நம்ம கேட்குற இவர் நம்மக்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான், அவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாரு. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சப்போர்ட் எப்படி பண்ணலாம், அவருக்கு காசு ஈஸ்லாம் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் அவர் கேட்குறது வந்து நம்ம அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ளஸ் அவர் பண்ணுற விஷயத்துக்கான ரெகக்னேஷன் கிடைக்கணும். அது ஒன்று தான். ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனாலே தம்பி வா உரங்கிட்டு ஃபைன் கட்டுன்னு எக்கச்சக்க பிரச்சனை. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு பக்கத்து கண்ட்ரியில் போய் எல்லா கிட்டத்தட்ட 100+ கண்ட்ரீஸில் எடுத்துகிட்டு போய் ஓட்டணுன்றது அவ்வளோ சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டம்ஸாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர்ஸாக இருக்கட்டும், எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி நம்மளுக்காக அவர் வந்து இந்த லெவலில் இறங்கி அவர் வீடியோஸ் பண்ணுறாருனா, ஸோ அதுக்கான ரெகக்னேஷன் அவர் கண்டிப்பாக எதிர்பார்த்ததில் தப்பே கிடையாது. அண்டு நான் நீங்களும் அவர் சேனலில் அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறேன்றக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் அவர் சேனலில் போய் பாருங்கள், அவர் கண்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் கைவிட மாட்டிங்கன்னு. ஸோ சரி ப்ரோ, நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக நீங்கள் 100+ கண்ட்ரீஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. இன்னொரு விஷயம் வந்து நான் முக்கியமான விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன். ஓகே, ஒரு ஆள் லைட்டாக கொஞ்சம் பெரிய ஆள் ஆனவனே டகா டகான் கம்பேரிசன் பண்ணுறது, அது பண்ணுறது. ஸோ அதை இவனை டவுன் பண்ணி பேசுகிறது, இவரை பற்றி டவுன் பண்ணி பேசுகிறது. ஸோ அதெல்லாம் எதுக்கு? இதோ இப்போயும் நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ செரி விலாக் இவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது, இவருக்கான சேனலுக்கான சப்போர்ட் தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைட்லேருந்து டிடிஎஃப் வாசனை பற்றி கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அவரோட எய்மும் அவரோட ஃபிலாசபியும் தனி, இவரோட எய்மும் இவரோட கோலும் எல்லாருமே தனித்தனியான கோல்ஸ் தான். ஸோ எல்லாருக்கும் ரெண்டு பேருமே மோட்டர் விலாகிங் பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கான எய்மும் ஃபிலாசபி அண்ட் கோல்ஸான தனித்தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் இவர் பிடிச்சிருக்காங்க இவர் ஃபாலோ பண்ணுங்கள், அவர் பிடிச்சிருக்காங்க நீங்கள் அவர் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். கம்பேர் பண்ணீங்கன்னா, ஏன்னா சேனல் வச்சுக்க அவங்க ரெண்டு பேருமே அவங்கள பற்றி கம்பேர் பண்ணி ரொம்ப தப்பாக பேசிக்கல. ஏன்னா கம்பேர் பண்ணுறவங்க அந்த நடுவில் இருக்கவங்க ரொம்ப கம்பேர் பண்ணி பிரச்சனையை வந்து ரொம்ப பெருசாகிறாங்க. ஸோ இந்த கம்பேரிசன் வந்து நமக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். அவர் வெளியில் அவர் போட்டும், இவர் வெளியில் இவர் போட்டும். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இவரை பற்றி அதாவது அவர்கிட்டையும் அவரை பற்றி கேட்குறது, இன்னொருத்தரை பற்றி கேட்குறது. இப்போ எடுத்துக்கிட்டால் இன்கேஸ் இந்த வீடியோ போகிற ஸ்டார்டிங்கில் அவர் சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங்கில் மீடியாக்காரங்க யாருமே அவருக்கு ரெகக்னேஷன் அதிகமாக கொடுக்கவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா இன்டர்வியூஸில் முக்கியமான அவங்க மேக்ஸிமம் கேட்குற கேள்விஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிடிஎஃப் வாசனை பற்றி தான் அவர்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, அண்ட் டிடிஎஃப் வாசன்கிட்ட வந்து செரி விலாகை பற்றி பேசுகிறாங்க.
ஸோ இது எதுக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் வந்து அவங்கவுங்க தனித்தனி அவரும் அவரோட இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து இவரோட எய்மில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேர்ட்டு கேட்டு சண்ட பிரச்சனை ஆகி இது எதுக்கு அவர் ஏதாவது ஒரு வார்த்தையில் ஏதாவது ஒன்று ஏதோ பேச போய் ஏதோ ஒன்று சொல்ல அது அந்த ஒரு பாயிண்டில் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இவன் வந்து இவனை போய் இவரை பற்றி இப்படி பேசுகிறான்னு சொல்லி இவர்கிட்ட சொல்ல, இவர் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதாவது தப்பாக பேசிட்டானா அதை பற்றி இவர்கிட்ட சொல்ல, எதுக்கு இந்த பிரச்சனை, இது ஃப்ரீயாக விட்டுருவோமே. ஸோ ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்ஸ். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ரெண்டு பேர்த்துக்குமே, அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களோட எய்ம் எல்லாம் அச்சீவ்மெண்ட் எல்லாம் கோல் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஸ்ரீ பிரபு. பை, டேக் கேர் கைஸ், சீ யூ.